கட்சி அலுவலகத்தை போட்டிவிட்டு உள்ளூர் நிர்வாகிகள் வீட்டுக்கு சென்றுவிட்டனர் விட்டனர் ஏர்போர்ட்டில் மேலதாளங்களோடு அவருக்கு கிடைத்த வரவேற்பை தாண்டி இதுதான் உண்மையான வரவேற்பு வேட்பாளராக நியமிக்கப்படுவதில் இருந்து எவ்வளவோ தப்ப முயன்ற அண்ணாமலை உள்ளூர் பாஜக முக்கியஸ்தர்களின் சிலந்தி வலையில் சிக்கிவிட்டார் என்பதே பேச்சாக இருக்கிறது இதில் உள்ளூர் பிரமுகர்கள் மட்டுமல்லாது அதிமுக திமுகவின் கையும் இருப்பது கூடுதல் அதிர்ச்சி தகவல் இதை கேட்பவர்களில் இதென்னப்பா உருடா கட்சி வளர்ந்து வர நேரத்தில் மேலிடம் எப்படி ஒத்துக்குவாங்க என்று ஒரு தரப்பு கேட்க அதிமுக திமுகவுக்கு இதுல என்ன லாபம் என்று மற்றொரு தரப்பு கேட்கிறது தலைவருக்கு போட்டியிடுவதில் விருப்பம் இல்லை அவருடைய விருப்பமாக இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல்தான் இருந்தது அதனால்தான் டெல்லி அரசியலில் எனக்கு விருப்பம் இல்லை என்று பேட்டி கொடுத்தார் இதை கட்சி மேலிடத்திடமும் தெரிவித்து விட்டார் பிரதமர் மோடி வந்திருந்த போது கூட லோக்சபா தேர்தல் உனக்கான களமல்ல கட்சி வெற்றிக்காக தமிழகம் முழுதும் பிரச்சாரம் செய்ய என்றுதான் சொல்லியிருந்தார் அந்த நம்பிக்கையில் இருந்த தலைவருக்கு டெல்லிக்கு வேட்பாளர் பட்டியலோடு சென்ற போது அமித்ஷாவும் நட்டாவும் பெரும் அதிர்ச்சியை கொடுத்தனர் கண்டிப்பாக போட்டியிட வேண்டும் நாங்கள் பிரதமரிடம் பேசிவிட்டோம் என்று வற்புறுத்தினர் வேறு வழியில்லாமல் ஒப்புக்கொண்டார் என்கின்றனர் அண்ணாமலை விசுவாசிகள் இதற்கு காரணம் தமிழக பாஜக முக்கியஸ்தர்கள் தான் அண்ணாமலைக்கு மற்ற பாஜக தலைவர்களோடு அவ்வளவு சுமூகமான உறவு கிடையாது என்பது நாடு அறிந்த விஷயம் அவர்கள் சமீபத்தில் அடிக்கடி டெல்லிக்கு சென்று நட்டாவிடமும் அமித்ஷாவிடமும் தமிழகத்திலிருந்து பிரதமர் போட்டியிட வேண்டும் இல்லை என்றால் அண்ணாமலை போட்டியிட வேண்டும் தலைவர்கள் களத்துக்கு வரும்போதுதான் தொண்டர்களுக்கு உற்சாகம் பிறக்கும் என்று வலியுறுத்தினர் கூடவே தலைவர்கள் போட்டியிடும் போதெல்லாம் பாஜகவுக்கு கிடைத்த வாக்கு விகித புள்ளி விவரங்களையும் கொடுத்து தலைமையை சமாளித்தனர் என டெல்லியில் உள்ள கட்சியினர் எங்களிடம் சொல்கின்றனர் இப்போது ஜார்கண்ட் கவர்னராக உள்ள சி பி ராதாகிருஷ்ணனை தேர்தலில் நிற்க வைத்து தோற்கடித்தது போல அண்ணாமலையை தோற்கடிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய குறிக்கோள் அண்ணாமலை அபரிமிதமாக வளர்ந்து விட்டார் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை இன்னும் இரண்டு ஆண்டுகள் விட்டு வைத்தோமானால் பிடிக்க முடியாத உயரத்திற்கு போய்விடுவார் என்று மற்ற தலைவர்கள் அஞ்சுகின்றனர் இந்த தேர்தலில் என்ன முடிவு வந்தாலும் அவர்களுக்கு லாபம்தான் அண்ணாமலை தோற்று போனால் பிரதமர் பிரச்சாரம் செய்து கொடுத்தே தோற்றுவிட்டாரே என்று அண்ணாமலையை விடுவர் அதற்கு பின் அவருடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் தங்கள் முயற்சியையும் மீறி ஜெயித்துவிட்டால் டெல்லி பக்கம் போய்விடுவார் இங்கு கவனம் செலுத்த முடியாது என்பது அவர்கள் கணக்கு இதை கட்சி தலைமை எப்படி ஏற்றது என்பதே புரியவில்லை இந்த உள்ளடி அரசியலை எல்லாம் தாண்டி அண்ணாமலை போட்டியால் தேர்தலில் நிர்வாக சிக்கல் வரும் என்பது கூடவா அவர்களுக்கு தெரியாது இப்போது பாருங்கள் அண்ணாமலைக்காக பணியாற்ற ஏராளமான பாஜக தொண்டர்கள் பிற மாவட்டங்களில் இருந்து கோவை வந்த வண்ணம் இருக்கின்றனர் அந்த மாவட்டங்களில் அப்போது யார் வேலை செய்வர் தமிழகத்தில் பாஜகவின் ஒரே பிரச்சார பீரங்கி அண்ணாமலை தேர்தல் நேரத்தில் அவரை ஒரு தொகுதியில் கட்டி போட்டால் மற்ற வேட்பாளர்களுக்கு யார் பிரச்சாரம் செய்வர் அனைவரும் பொன்னார் தமிழிசையைப் போல பிரபலமானவர்கள் இல்லையே தொகுதி பங்கீடில் இருந்து வேட்பாளர் தேர்வு வரை கட்சி தலைமை அனைத்திலும் இருப்பதை பார்த்தால் அவர்களுக்கு தமிழகத்தின் மீது கவனம் இல்லை என்றே சாதாரண பாஜக தொண்டர்களுக்கும் தோன்றுகிறது பிரதமர் மட்டும்தான் தமிழகத்துக்காக உருகுகிறார் வேறு யாருக்கும் அக்கறை இல்லை என்றும் அவர்கள் புலம்புகின்றனர்